வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் நீட் குவஸ்டன்ஸ் ஆன் கூலும்ஸ்லாக தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நீட் 2016 கேட்டிருக்கக்கூடிய குவஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஐடென்டிக்கல் உங்களுக்கு ஸ்பெரிக்கல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங் ரெண்டுமே மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங், அதோட லென்த் வந்து எல். இப்போது இந்த ரெண்டு ஐடென்டிக்கல் சார்ஜஸோட ரிப்பல்ஷனால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டீல இந்த ரெண்டு மாசஸும் செப்பரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பெரிக்கல் மாசஸ் எல்லாமே சார்ஜஸை வந்து லீக் பண்ண ஆரம்பிக்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு லீக் த சார்ஜஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் அ ரிசல்ட் த ஸ்பியர்ஸ் அப்ரோச் each other with the velocity v, then v varies as a function of distance between the spheres. இப்போ ரெண்டுமே சார்ஜஸ் ரெண்டு ஸ்பியருமே சார்ஜ் லீக் ஆக ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுது, இட் இஸ் கோயிங் டு அப்ரோச் ஈச் அதர்ங்கிறாங்க வித் த வெலாசிட்டி வி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வி அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்பியர் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டிக்கு பதிலாக வி கேன் டேக் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்பியர் அஸ் எக்ஸ். இப்போ ரெண்டும் அப்ரோச் ஆகும்போது அதோட வெலாசிட்டி வீன் இருக்கு. இப்போ வெலாசிட்டிக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனுக்குரிய ரிலேஷன்ஷிப் என்ன, அதான் குவெஸ்டன். இதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமச்சீர் தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் எக்ஸாம்பிள் 1.3 ஒரு குவெஸ்டன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்னென்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் நியூட்டன்ஸ் தேர்ட்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, லெவன்த் ஸ்டாண்டர்டில் அதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சுட்டு நம்ம வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் என்ன அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு வி ஆர் கோயிங் டு கால்குலேட் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் த ஸ்பியர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே இஸ் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெரிக்கல் பாடியை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்கன்னா, அலாங் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் டி. உங்களுக்கு ரிப்பல்ஷன் இனிஷியலாக ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, அவுட்வர்ட் டைரக்ஷனில். இந்த ஸ்பெரிக்கல் ஸ்பியருக்கு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா, அதனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகுது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வித் த வெர்டிக்கல் இந்த ஸ்ட்ரிங் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, அப்போது இங்கே ஒரு அகெயின் ஒரு வெர்டிக்கல் வரைஞ்சோன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு வெர்டிக்கல் வரைகிறேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து இட் இஸ் கோயிங் டு மேக் தீட்டா அலாங் த டென்ஷன். அப்போ இந்த டி தீட்டா வந்து அலாங் த ஒய் ஆக்சிஸ் என்ன ஆகிடும், இட் பிகம்ஸ் டி காஸ் தீட்டா. அலாங் திஸ் டிரெக்ஷன் இட் இஸ் டி சைன் தீட்டா. ஓகே, இப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ வி கேன் ரைட் டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது டி சைன் தீட்டா அலாங் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா, டி சைன் தீட்டா எஃப்இ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் எஃப்இ, எஃப்இங்கிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எஃப்இ சப்ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வரும். இந்த இடத்துல இந்த சார்ஜ்டு பாடி வந்து ஆக்சலேட் ஆகாதனால ஏ வந்து 0. ஸோ இட் இஸ் சிம்ப்ளி 0. ஓகே, இந்த இடத்துல எம்ஏ ஏ வந்து 0ங்கிறதுனால இந்த இடத்துல 0 இருக்கும். ஓகே, இப்போ வாட் இஸ் எஃப்இ, எஃப்இ இஸ் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு டிவைட் 2/1. அப்போ என்ன வரும், 2/1 வி கெட் டி சைன் தீட்டா டிவைடட் பை டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப்இ வருது, சப்ஸ்கிரிப்ட்ல எஃப்இ டிவைடட் பை எம்ஜி. டிடி கெட்ஸ் கேன்சல், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன ஆகிடும், டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப்இ டிவைடட் பை எம்ஜி. ஸோ வாட் இஸ் திஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, உங்களுக்கு கே ரெண்டு சார்ஜ் ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறதுனால கியூ ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் எவ்வளவு எக்ஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை எடுத்து நான் அப்படி சப்ஷூட் பண்ண போகிறேன். அண்ட் வி நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் டேன் தீட்டா. இப்போ இந்த டேன் தீட்டா அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், திஸ் இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இது வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், இந்த எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ். இப்போ அந்த காமன் பாயிண்ட்லேருந்து தான் நான் சஸ்பெண்ட் ஆகிருக்கு. அப்போ நான் இங்கே ஒரு பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணேன்னா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி x/2 x/2 ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, அப்போ எனக்கு புதுசாக வரக்கூடிய ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், லைக் திஸ்.
இது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வாய், இது வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் பை டூ, இந்த ஆங்கிள் எவ்வளவு தீட்டா. அப்போ வாட் இஸ் டேன் தீட்டா? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ எக்ஸ் பை டூ டிவைடட் பை ஒரு வை ஒரு, கரெக்டாக? ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் ஹியர் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு கே கியூ ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் எம்ஜி, கரெக்டா? திஸ் இஸ் த ஈக்குவேஷன் வி கெட். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? சார்ஜ் இஸ் லீக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் வாட் இஸ் டி, கியூன்னு கண்டுபிடிக்க போகிறோம், சாரி கியூ கண்டுபிடிச்சு அதை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, அது அதுலேருந்து நமக்கு விங்கிற டேர்ம் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு கியூ ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். ஸோ கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹோல் டேர்மே இந்த சைட் போயிடும். அப்போ என்ன ஆகிடும், வி கெட் எக்ஸ் கியூப் எம்ஜி டிவைடட் பை இந்த இடத்துல டூ ஒய் கே கீழே வந்துடும். ஸோ டூ ஒய் கே, இப்போ ஐ நீட் கியூ. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் கியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் டு த பவர் ஒன் பை டூ டைம்ஸ் இந்த டேர்ம் என்ன, எம்ஜி பை டூ ஒய் கே, எம்ஜி டிவைடட் பை டூ ஒய் கே. ஓகே, எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இந்த டேர்ம் டு த பவர் ஹாஃப், இதுவுமே உங்களுக்கு கான்ஸ்டன்ட், மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன்னா, கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் டூ தி பவர் த்ரீ பை டூ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதை ஈக்குவேஷனாக எடுத்துட்டோம்னா இதை கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கலாம். ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ, கேன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ கே ப்ரைம் எடுத்துக்கிறேன். இப்போது நான் we are going to see that the charge is going to leak with respect to time, and I am differentiating this on both sides with respect to time. Appa enna ho, we get dq by dt. Okay, constant I am just ignoring, no problem with it. Ipo x power 3 by 2 differentiate panna 3 by 2 x power 3 by 2 minus 1 dx by dt. Okay, so which is equal to 3 by 2 x power half dx by dtங்கிற டேர்ம் என்ன, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தட் இஸ் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன, இட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி வி. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு dq பை dt. இப்போ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை, அதாவது எக்ஸ் பவர் ஹாஃப் மல்டிப்ளைட் பை வி இருக்குது. தட் மீன்ஸ் எக்ஸும் வியும் ஹவு தே ஆர் ரிலேட்டட், இப்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு தெரியும். இப்போது இதில் ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் பவர் ஹாஃப் மல்டிப்ளைட் பை பி வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்போனா என்ன அர்த்தம், ஹவு தே ஆர் ரிலேட்டட்னா தே ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை எக்ஸ் பவர் ஹாஃப், ஆர் வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் டு தி பவர் மைனஸ் ஹாஃப், இதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, ஸோ ரெண்டு டேர்ம் ப்ராடக்டில் இருந்தால் தே ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட்னு அர்த்தம். ஓகே, ஸோ வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வி டு தி பவர் மைனஸ் ஆஃப். ஸோ மார்க் ஆன்சர் மார்க் பண்ணலாமா? ஸோ வி டு தி பவர் மைனஸ் ஆஃப் எங்கே வருது, தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் ஏ. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்.